ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். போன வீடியோவில் நம்ம ஹேட்வேர்ட்ஸ் மூலிமா கூகுள் அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கூகுள் ஆட்ஸ் மூலிமா நம்மளுடைய யூடியூப் அதாவது யூடியூப் வீடியோவை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம், விளம்பரப்படுத்திக்கலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் யூடியூப் வினோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம்போது வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய யூடியூப் சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோ மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கீழே எடிட் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். அதில் ப்ரொமோட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொமோட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் ஆப்ஸ் அக்கௌண்ட்டில் போயிடும். மேலே வந்து கம்பைன் நேம் கேட்குதுல, நீங்கள் அந்த உங்களுடைய அந்த வீடியோக்கு ஏற்ற டைட்டிலை கொடுத்துக்கோங்க, நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப்பில் ப்ளே ஆகிறதா இல்லை சஜஷனில் அதாவது நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுடைய வீடியோ போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க விளம்பரத்துக்காக. நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு சஜஷனில் போடுறதாலும் எப்படி வேணால் நீங்கள் ஆப்ஷனை மாற்றிக்கலாம். இங்கே பக்கத்தில் மொபைலில் எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும்ன்றத காட்டுறாங்க. அடுத்தது என்னென்னா ஆப்ஷனு, ஒன்லி யூடியூப்பில் மட்டும் உங்கள் வீடியோ ப்ரொமோட் ஆகணுமா இல்லை கூகுள் ஆட்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் உங்களுடைய வீடியோ ப்ரொமோட் ஆகணுமா கேட்குறாங்க. நான் எல்லாத்துலேயுமே அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது யூஆர்ஆல். யூஆர்ஆல்னா நீங்கள் எந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ யூஆர்ஆலை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து லொக்கேஷன் கேட்குதுல, லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் டார்கெட் லொக்கேஷன் கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் கண்ட்ரி, இந்தியாவில் நம்மளுக்கு டார்கெட்டு. அதுக்கடுத்து இந்தியாவில் எந்த இடம்னா தமிழ்நாடு. அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய வீடியோ ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த லொக்கேஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா லாங்குவேஜ். லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது. அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு எதனா தெரியும்னா அதை கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும், தமிழ் நான் கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா அந்த டார்கெட் மூலிமா தான் நம்ம அந்த நம்மளுடைய வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகும், அவங்க அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு போய் சேரும். இதை ஆடியன்ஸ் கேட்குறாங்க, எல்லா ஏஜ் ஆடியன்ஸுக்கும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது ரிச் பீப்புள் ஏன் என்டர்ட் பை த திஸ் ப்ராடக்ட் அது சர்வீஸுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய வீடியோ எந்த கேட்டகரியில் இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த இதில் எந்த கேட்டகரியில் இருக்கோ இப்போ உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. அதில் பட்ஜெட்லாம் ஃபஸ்ட்லாம் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, என்னென்னா மொத்தமாக வீடியோவை நம்ம விற்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி டெய்லி பட்ஜெட் இருக்கும். மொத்தமாக விற்கிற மாதிரினா ஒரு 100 ரூபான்னு பார்த்தீங்களா, 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி என்னுடைய வீடியோக்கு விளம்பரம் கிடைச்சா போதும் அந்த மாதிரி நம்ம விற்றுருவோம். இப்போ அப்படி கிடையாது, டெய்லி ஆவரேஜாக வந்து நான் 20 ரூபான்னு கொடுக்குறேன். 20 ரூபாய்க்கு என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் டெய்லி விளம்பரம் பார்த்தனா போதும் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு காசு அதிகமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோக்கு வேணால் நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கலாம். பட்ஜெட் போட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க, அவ்வளோதான். உங்களுடைய கம்பைன் வந்து ரெடி ஆகிடும். இதில் ஒரு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வீடியோவை வந்து விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய விளம்பரம் யாராவது கிளிக் பண்ணால் தான் நமக்கு காசு பிடிப்பாங்க, அந்த மாதிரி தான். நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் விளம்பரப்படுத்திக்கலாம். இப்போ விளம்பரம் பற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம கூகுள் ஆட்ஸில் வந்து நம்ம பணம் இருக்கணும், பணம் இருந்தால் தான் விளம்பரம் ஆகும். நம்ம பணம் போடுறதை பற்றி எப்படின்னு சொல்லவே இல்லைல்ல. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அங்கே டூல்ஸ் இருக்குல்ல, அங்கே டூல்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
வெளியே வந்துட்டு டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பில்லிங் சம்மரியை கிளிக் பண்ணிக்கோங்க. பில்லிங் சம்மரியை கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஏ பேமெண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பணம் போடுறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எந்த இதில் நீங்கள் பணம் போடுறணும் அப்படின்ட்டு. உங்களுடைய சீக்ரெட் நம்பரை கொடுத்து நீங்கள் மினிமம் வந்து 500 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், கம்மியாக போட்டால் எடுத்துக்காது. நீங்கள் மினிமம் 500 ரூபா போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது, அதனால் நான் 500 ரூபா தான் போடுறேன். 300 ரூபாலாம் போட்டால் எடுத்துக்காது. நீங்கள் 500 ரூபா போடணும், அதுக்கு அதிகமாக எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவை. அவ்வளோதான், இந்த மாதிரி ஓடிபி நம்பர் வந்துடும். நீங்கள் ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு 500 ரூபா உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, விளம்பரம் பார்த்து ஆரம்பிச்சுருவாங்க. வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கும், டைமிங் கிடைக்கும், எல்லாமே நமக்கு சேஃப் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.